ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்தரை தேடும்போது எந்த விதமான குறைவுகளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ எதுவுமே குறைவுபடாதபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிறார். ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சிங்கம் இந்த காட்டிலே ஒரு மிருகத்திலே ஒரு ராஜா என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும். ஆனால் கத்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் வாசிக்க. அநேகருடைய வாழ்க்கையில் குறைவுகள் ஏன் வருகிறது? குடும்பத்திலே குறைவுகள் ஏன் வருகிறது? ஒருவேளை வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, பாடுகளோடு, உபத்திரவத்தோடு காணப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையில் கத்தரை தேடாதபடி காணப்படும்போது அநேகருடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படுகிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கத்தரை தேடாதபடி ஏதேதையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தரை தேடுவீர்களால் எந்த விதமான குறைவுகளும் வராதபடி எல்லாவற்றையும் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்கிறது, 1 சாமுவேலில் நீங்கள் வாசிக்கும்போது 1 அதிகாரம் 10 வசனத்திலே ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவள் பெயர் அன்னாள். அவளை குறித்து, அவள் குடும்பத்தை குறித்து பார்க்கும்போது எல்கனா என்கிற அருமையான ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அதிலே முதலாவது பார்க்கும்போது அன்னாள், இரண்டாவது பெனினாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை, ஆனால் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்பட்டது. இந்த குறைவினால் அந்த அன்னாள் எத்தனையோ விதமான காரியங்களை, நிந்தனைகள், சோதனைகள், பலவிதமான நெருக்கங்களின் மத்தியில் காணப்பட்டாள். அந்த அன்னாளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும்போது ஒரு நாள் அன்னாள் ஆலயத்தை தேடி அவள் போனாள். ஆலயத்தை தேடி சென்றது மட்டுமல்ல, தன்னுடைய குறைவுகளை ஆண்டவரிடத்தில் அவர் முறையிட்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அன்னாள் அவள் முறையிடும்போது அவள் சொல்கிறாள், ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் தருவீர் என்றால் அந்த ஆண் பிள்ளையை உமக்கென்று நான் தருவேன் என்று சொல்லி அவள் ஜெபம் பண்ணினாள். கத்தரை தேடி அவள் ஜெபிக்கும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், அருமையான ஒரு ஆண்மகனை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். அது முதல் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் காணப்பட்டது. இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு காரியம் குறைவுபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், ஒருவேளை குடும்பத்திலே பல பிரச்சனைகளோடு காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்தரை தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைவுகளும் வரவே வராது. எல்லா நன்மைகளையும் தேவனாகிய கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே தருவார். அது மட்டுமல்ல, சகேயுவை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். சகேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும்போது இந்த சகேயுக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தன. ஆனால் அவன் அந்த குடும்பத்திலே, அவனுடைய குடும்பத்திலே யார் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவனுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாவற்றையும் அறிந்த அந்த சகையு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அநேக தரம் அவனால் பாதக்கூடாதபடி காணப்பட்டது. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் குறைவுள்ளவனாக காணப்பட்டான். அவன் குள்ளனாயிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். குள்ளனாயிருந்தபடினால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் இயேசுவை எப்படியாவது எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவன் வகை தேடி ஒன்று செய்கிறான். இயேசு இந்த வழியாக வருவார் என்று அறிந்த அந்த சகையு ஓடோடி செல்கிறான். ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறிக்கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த காட்டத்தி மரத்திலே ஏறிக்கொண்டிருந்த அந்த சகையுவை இயேசு அவ்வழியாய் வரும்போது அந்த இடத்திலே நின்றார் என்று வேதத்தில் வாசி. இயேசு கிறிஸ்து சகையுவை பார்த்து சொல்கிறார், சகையுவே உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று. அவன் தங்க இடம் கொடுக்கும்போது பலவேறு பலவிதமான காரியங்களினால் பேசுகிறார்கள். பாவியான மனுஷனிடத்திலே வீட்டிலே போய் தங்க போகிறாரே என்றினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வசதிகள், வாய்ப்புகள், எல்லா விதமான காரியங்களும் காணப்படுகிறது. ஆனால் இயேசு நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே இல்லாவிட்டால் பலவிதமான இன்னல்கள், சோதனைகள், பலவீனங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் காணப்படும். ஆனால் அந்த சகையுவின் வீட்டில் இயேசு சென்றபோது அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் காணப்பட்டது, சமாதானம் காணப்பட்டது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்த அந்த சகையுவை இரட்சிப்பின் பாதையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தி சென்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோமா, தளர்ந்து போகிறோமா? சோர்ந்து போயிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருந்தி அழைக்கிறார். கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரே ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:14 வேதத்தில் வாசிக்கும். அவன் தூர தேசத்திலே சென்றான். தூர தேசத்திலே சென்றது மட்டுமல்ல, அவன் விருப்பப்படி எல்லா விதமான பாவங்களையும் அனுபவித்தான். ஆனால் அனுபவித்தது எல்லாமே செலவழிந்து போய்விட்டது, எல்லாமே விடுபட தொடங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு ஞானம் பிறந்தது. என் தகப்பனிடத்திலே நான் செல்வேன், என் தகப்பனிடத்திலே சென்று தகப்பனே என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்து கொள்ளும் என்று சொல்லும்போது அந்த தகப்பன் முத்தமிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்போது, தேடி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான குறைவுகளையும் நிறைவாக வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமையான இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்னாள் ஒரு ஆலயத்தை தேடி சென்றாள். தேடி சென்றது முதல் அவளுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான காரியங்களை குறித்து அவள் கேட்டாள். ஆனால் அவள் கேட்டது மட்டுமல்ல, அவள் கண்டுகொண்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சகையுவை குறித்து பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, இளையகுமாரனை பார்க்கிறோம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். எங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக குறைவுகள் காணப்படும். எல்லா விதமான நன்மையினால் நீர் ஆண்டவரே அப்பா திருப்தியாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய பிரகாஷ் ஸ்தோத்திரம். துதி கண மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.